சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருச்சபை போதகரோடு பேசுகிற பொழுது அவருடைய திருச்சபையில் நடைபெற்ற கூடுகளை குறித்த சில காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தெய்வ ஊழியை அழைத்து அவருடைய திருச்சபை சார்பாக கூட்டம் நடத்தப்பட்ட பொழுது என்ன ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க ஆனால் அதே திருச்சபையில் அதே திருச்சபை சார்பாக நடத்தப்பட்ட இன்னொரு கூட்டத்திற்கு மூவாயிரத்துக்கும் அதிகமான பேர் வந்திருந்தாங்க அங்கே ஒரு கேள்வி ஏன் முதல் அதாவது முதலாவது வந்த ஊழியக்காரருக்கு ஒரு முந்நூறு பேர் இரண்டாவது வந்த ஊழியக்காரருக்கு மூவாயிரத்துக்கு மேலே என்ன வித்தியாசம் இரண்டு பேரும் கிறிஸ்துடைய ஊழியர்கள் தான் இரண்டு பேரும் கிறிஸ்தவத்தை போதிக்கிறவங்க தான் இரண்டு பேரும் கர்த்தரை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றவங்க தான் ஆனால் ஒருவருடைய கூட்டத்திற்கு ஒரு முந்நூறு பேர் இன்னொரு கிட்டத்துக்கு மூவாயிரத்துக்கு அதிகமான பேர் சில இடங்களில் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் சில இடங்களில் நூறு பேர் ஒருத்தருக்கு வருவார்னா இன்னொருத்தருக்கு ஒரு லட்சமே வருவாங்க அந்த விதமாக இருக்கிறது இது ஒரு உதாரணத்துக்காக அப்போ ஏன் இந்த வித்தியாசம் என்று சிந்திக்கின்ற பொழுது பல காரியங்களை அங்கே யோசிக்க நேருகிறது அதாவது சில இடத்துல பிரபலங்களின் அடிப்படையில் ஜனங்கள் வருவாங்க ஒரு ஒரு மிக பிரச்சி பிரசித்தி பெற்றவராக இருந்தால் அந்த செய்தி அறிந்து நிறைய இடங்களிலும் ஆட்கள் வருவாங்க இடத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவங்க திருச்சபையில் உள்ளவங்களே வரமாட்டாங்க அது ஒரு பொதுவான காமன் ஃபியூனன் அதே நேரத்தில் வந்து பிரபலங்கள் கூட இந்த காலத்தில் எவ்விதமாக உருவாகிறது என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரர் பிரபலம் அடையாமல் போகிறார் இன்னொரு ஊழியக்காரர் மிகவும் பிரபலம் அடைகிறார் அதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இரண்டு விதமான இயேசு கிறிஸ்து போதிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது ஒன்று வேதாகமும் கூறுகின்ற இயேசு போதிக்கிறது இன்னொன்று ஜனங்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இயேசு வேணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இயேசு பிரசிக்கிறது ஒருவருக்கு முன்னோரு இன்னொருவருக்கு மூவாயிரம் ஏன் வித்தியாசம் ஒருவர் வேதாகமத்தில் இயேசு என்று யாரை இருக்கிறதோ அவரை குறித்து பேசுகிறார் அவருடைய போதநிலை குறித்து பேசுகிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் குறித்து பேசுகிறார் இன்னொருவரோ ஜனங்கள் எந்த விதமாக தாங்கள் விசுவாசிக்கிற இயேசு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் அதனுடைய அடிப்படையில் இந்த நாட்களில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வேதாகமும் கூறுகின்ற விதமாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற பொழுது அதற்கு செவிசாய்க்கிற மக்கள் கூட்டம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஏனால் அது சத்தியத்தினுடைய அடிப்படை சார்ந்தாக இருக்கும் அதே நேரத்தில் ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்குறாங்க ஏசு கிறிஸ்துவனால் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கணும் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கணும் எப்படி அவர் நமக்கு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நலமானது கிடைக்கும் இல்லைன்னா நம்முடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்து விடுதலை ஆக முடியும் இந்த விதமான ஒரு கடைக்கு வச்சுருக்கிறான் அந்த விதமாக இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறதாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டங்களுக்கு கணிசமானவர்கள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் விரைவில் பிரபலமடைய வாய்ப்பு இருக்கிறது இவருடைய செய்திகள் ஜனங்கள் எதிர்பார்க்கிற ஒரு இயேசுவை கூறுகிறது இரண்டு குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ சொல்ல இயேசு கிறிஸ்து அங்கே வேறொரு சுவிசேஷம் வேறொரு இயேசு வேறொரு வல்லமை என்றெல்லாம் வேறு வேறு என்று பார்க்க முடியும் இது தொடர்பான காரியங்களை கலாத்தின் ஒன்றாம் மத்தியத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் அங்கே என்னவென்று சொன்னால் வேதாகமும் கூறாத அதை உண்மையான இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு விதமான இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் விரும்புகின்ற விதமான ஒரு இயேசு கிறிஸ்து இப்போ ஜனங்கள் தாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவர் விரும்புகின்ற விதமாக அறிவிக்கின்ற பொழுது அது அநேகருக்கு பிரியமாக இருக்கிறது இதுதான் முந்நூறு பேர் ஒருவருக்கு வருவதும் மூவாயிரம் பேர் இன்னொருக்கு வருவதும் ஒரு காரணம் சில வேலை ஒருத்தருக்கு நூறு இன்னொருத்தருக்கு லட்சம் கூட வரலாம் இதே கணக்கில் தான் நடைபெறுகிறது இரண்டாவது ஒரு கேள்வி என்னவென்றால் இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு தேவ ஊழியர் என்ன எதிர்பார்க்கின்றனர் பொதுவாக தேவ ஊழியர்களுக்கு என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான செய்தி எதிர்பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவை குறித்த சரியான பிரசங்கத்தை எதிர்பார்க்கணும் இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் இவைகளை தான் ஒரு ஊழியக்காரதை எதிர்பார்க்கணும் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ மக்கள் ஒரு ஊழியக்காரனது எதிர்பார்க்குறது வேறு காரியங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டார்கள் எனவே ஊழியக்காரர் ஒரு ஊரில் வந்து ஒரு ஊழியக்காரர் வராரு பிரசங்கம் பண்ண போறாருன்னா ஜனங்கள் அவரிடத்துலேருந்து இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு தேவ வார்த்தை கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பில் வருகிறதில்ல யோவான் ஆரமத்தியத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து எதுக்குன்னு சொன்னால் ஏசுநாதர் என்ன பிரசங்கம் பண்ணுவார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பிரசங்கிப்பார் அதை கேட்கறதுக்கு இல்லை அதாவது அஞ்சு அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு அனைவருடைய பசிகளை தீர்த்ததாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் அது போட்டு இன்னும் நடக்க வேண்டிய என்று எதிர்பார்த்து வந்தார்கள் மற்றபடி பிரசங்கைக்கு வரவில்லை எனவே தான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஜனங்கள் எழுந்து போயிட்டாங்க யோவன் ஆறாம் மத்தியோட அறுபதாம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் இப்போது பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு ஊழியக்காரர் வரான்னு சொன்னால் அவர்களுக்கு என்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஊழியக்காரர் தான் பிரபலமும் அடைய முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்தை ஊழியத்தில் பங்கு பெறுவதற்காகத்தான் இவர் பிரசிக்கிற பிரசங்கத்தை தான் நிறைய பேர் வருவாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று இன்றைய கிறிஸ்தவ மக்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து தங்களுடைய ஆத்மாவை பக்தி பரவசம் அடைய செய்கிற அந்த அனுபவத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க தனிப்பட்ட தேவ் உறவு மூலமாக ஊழியக்கார் வந்து தங்களை பரவசப்படுத்த வேண்டும் அதாவது தங்களுக்குள்ள ஒரு நல்ல பக்தி உணர்வை உருவாகும் அதாவது தங்க அதை ஒரு பக்தி ஃபீலிங் ஒரு இமோஷன் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹீ மஸ்ட் பி வெரி ஏபிளஸ்ட் அவர் வந்து அந்த கூட்டம் நடக்கிற வேலையில் அவர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக அவர் செய்கிற காரியங்கள் மூலமாக ஜனங்கள் நல்ல ஒரு ஆன்மீக சூழலை இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிகள் இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் ஃபுல்ட்டாக ஃபீல் பண்ணணும் இந்த ஃபீல் பண்ணுறதுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவர்களை ஜனங்கள் விரும்புவார்கள் அதை விட்டுவிட்டு கர்த்தர் இதை சொல்லுகிறார் தேவர் இதை பேசுகிறார் வேதம் இதை சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது ஜனங்களுக்கு அது விருப்பமான காரியமாக இருக்கவில்லை இரண்டாவதாக பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் என்றே தாங்கள் தேவனை தங்களுடைய மனதார தங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக யோவா நான்காம் மத்தியத்தினுடைய இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசங்கள் சொல்லக்கூடிய ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க அறியவில்லை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்கள் ஒரு ஊழியக்காரர் தங்களுடைய ஊரில் தங்களுடைய சபையில் பிரசங்கம் பண்ண வரான்னு சொன்னால் அவர் தங்களை நன்றாக ஆராதிக்க வைக்கணும் நல்ல ஒரு உணர்வோடு உற்சாகத்தோடு ஆராதிக்க வைக்கணும் அதாவது பொம்மைக்கு பொம்மைக்கு கீ கொடுத்தா பொம்மை இப்படி வேலை செய்யுமோ அதை மாதிரி இவ்வளோ வேலை செய்ய வைக்கணும் இந்த மாதிரி செய்யாதபடிக்கு தேவன் எந்த விதமாக மகிமைப்படுகிறார் என்பது தொடர்பான வாழ்க்கை முறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் பேசுகிறேன்னு சொன்னா ஜனங்கள் இதிலே ஒரு பிரசங்கமாக மட்டும் எடுத்துக்குவாங்க மற்றபடி அவர் வந்து நல்லா இவர்களை துதிக்க வைக்கணும் ஸ்தோத்திரிக்க வைக்கணும் பாட வைக்கணும் கைகளை உயர்த்த வைக்கணும் கைகளை தட்ட வைக்கணும் உடலை அசைக்க வைக்கணும் உற்சாகப்பட வைக்கணும் சத்தமிட வைக்கணும் ஆரவாரம் வைக்கணும் அவருக்கு முடிஞ்சால் அவங்க எல்லாரையும் அந்நிய பாஷில் பேச வைக்கணும் இவ்வளவு காரியங்களையும் அந்த ஊழியக்காரர் செய்தால் அந்த ஊழியக்காரர் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அவர் அடுத்த முறை வரவில்லை அந்த ஜனங்களை அவசியம் அங்கே போவாங்க ஏன்னா அங்கே போயச்சோன்னால் நல்லா வந்து அதை பக்தியாக உணர முடியும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமைக்குள்ளே இருக்கிறவங்க ஃபீல் பண்ண முடியும் இதே ஊழிய காலத்து எதிர்பார்க்குறாங்க இது ஊழிய காலத்து எதிர்பார்க்க வேண்டியதல்ல இவர்கள் தனிப்பட்ட பொருள் கிறிஸ்துவோடு இணைந்து எதிர்பார்க்க வேண்டிய காரியம் இது மூன்றாவது அபி அதாவது ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்று அபிஷேகத்தை தனக்குள்ளே உணரணும் ஆனால் இன்றைக்கு பெரும்பான் கிறிஸ்தவ மக்கள் எப்பொழுது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடக்கிற வேலை இல்லைனா சர்ச் மீட்டிங்ஸ் நடக்கிற வேலை என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்ப விரும்புகிறாங்க அதர் டைம்ஸில் வந்து நார்மலா இருக்கிறாங்க ஆனரியாக இருக்கிறாங்க ஆவரேஜாக இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரிப்பட்ட மீட்டிங்ஸ் வரவில்ல அவங்க வந்து அந்த அனாயிண்டிங்கை வந்து ஃபீல் பண்ண விரும்புகிறாங்க அப்ப இவர்கள் மத்தியில் வந்து ஒரு அபிஷேகத்தை ஊற்றுறது மாதிரி சில காரியங்களை செய்யணும் இதில் யார் வந்து தரம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ இதற்குள்ள யுக்திகளை யார் அறிஞ்சிருக்கிறாங்களோ எந்த மாதிரி பாட்டு பாடினா அபிஷேகத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க நினைப்பாங்க எந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேக ஃபீலிங் வரும் எந்த விதமான ஒரு ஆரவார சூழலை ஏற்படுத்தினா அவங்க அபிஷேகம் வந்ததாக அவங்க வந்து உணர்வாங்க இதையெல்லாம் செய்கிறதுக்கு திறமை படைத்த ஒரு ஊழியக்காரர் பிரபலம் அடைவார் அப்படிப்பட்டவர் வருகிற வேளையில் இன்னொரு ஊழியருக்கு முந்நூறு பேர் இருந்தால் இந்த ஊழியருக்கு வருவாங்க முன் மூவாயிரம் பேர் வருவாங்க இன்னொரு பிரபலம் முடிஞ்சால் முப்பதனாயிரம் பேர் வருவாங்க இன்னும் ஒரு பிரபலம் முடிஞ்சால் மூணு லட்சம் பேர் கூட என்ன செய்வாங்க வருவோம் காரணம் என்னென்னா அவர் வருகிறவையில் அவர் வல்லமையை கொண்டு வரார் அபிஷேகத்தை கொண்டு வரார் அக்னியை கொண்டு வரார் பரவசத்தை கொண்டு வரார் நாம் போய் கலந்துக்கிட்டால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்மளை வந்து ஆவியில் நிரப்பி வல்லமைக்குள்ளே நிரப்பி நம்மை மிகவும் என்ன செய்துவார் உற்சாகப்படும் இந்த எதிர்பார்ப்பு ஜனங்களுக்கு இந்த ஊழியக்கார் மேலே இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழிகரை வந்தால் அவர் மாஸ் ப்ரேயர் பண்ணணும் என்ன மாசன்னா அந் அதாவது அவர் அந்த ஜனங்களுக்காக ஜபம் பண்ணணும் அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு என்ன வேத வார்த்தை பேசுகிறாரு எதை எதை கடிந்து கொள்ளுகிறாரு இதெல்லாம் மேடர் கிடையாது அவர் நல்ல ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணணும் மாஸ் ப்ரேயர் பண்ணுறது மட்டுமல்ல முடிஞ்ச பிறகு கூட தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பினோம் அது வில் பி ஸோ ஹாப்பி இருந்து வார்த்தைகளை தான் ஜனங்கள் எதிர்பார்க்கணும் அதைத்தான் வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் இந்த கிறிஸ்தவ மக்கள் ஜபங்களை எதிர்பார்க்கும்படியாக அதிகமாக பழக்குவிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே ஊழியக்காரர் வருகிற பொழுது இந்த ஜபம் அவிதமாக இல்லாதபடி பிரசங்கம் பண்ணி அப்படியே ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஊழியக்காரர் போகிறான்னு சொன்னால் பீப்புள் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஜபம் பண்ணுகிற ஊழியக்காரராக இல்லை ஆனால் வே வேதத்தில் என்ன சொல்லுங்க இதெல்லாம் பார்க்கறது கிடையாது எனவே இவ்விதமாக செய்கிற பொழுது தான் பிரபலம் அடைய முடியும் அது மட்டுமல்ல இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வேதாகமத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவதமாகவே அறிவிக்கப்பட்டால் இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் அதில் அடைய மாட்டாங்க அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பிக்சர் வச்சுருக்கிறாங்க அதற்கு அவர்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் இருக்கணும் தங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற யோவன் ஆறாமத்தையும் அதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் அற்புதங்களை அவர் செய்தால் நாங்கள் வருவோம் பிரசங்கம் பண்ணுனா நாங்கள் போவோம் இது அன்றைய நிலைமை இன்றைக்கு அதே நிலைமை தான் இப்போ ஜனங்கள் வந்து ஊழியர்கிட்ட என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் இந்த நேரத்தில் என்ன பேச விரும்புகிறார் தங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக தங்களுடைய சுபாவங்கள் தொடர்பாக தங்களுடைய எண்ணங்கள் தொடர்பாக தங்களுடைய வாழ்க்கை முறை தொடர்பாக தங்களுடைய நடத்தை தொடர்பாக தங்களுடைய ஒழுங்கு தொடர்பாக தங்களுடைய குணங்கள் தொடர்பாக என்ன பேசுகிறாரோ அதை ஜனங்கள் எதிர்பார்க்கணும் ஆனால் இப்பொழுது என்னவென்றால் வருகிற ஊழியக்காரர் ஆறுதலாக பேசணும் காம்ஃபர்டிங்காக பேசணும் கன்சோலிங்காக பேசணும் நல்ல ஒரு நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசணும் அப்போ இந்த ஊழியக்காருடைய வார்த்தைகள் வழியாக ஒரு நம்பிக்கை ஒரு ஆறுதல் ஒரு ஆதரவு இதையே இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ ஏற்ற விதமாகத்தான் வந்து பேச முடியும் இவைகளை பேசுகிற பொழுது பாவம் தொடர்பால் நம்ம பேச முடியாது அதெல்லாம் சீரியஸ் சப்ஜெக்ட் நற்குணங்கள் சம்பந்தம் பேச முடியும் அதெல்லாம் ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட் ஆற்றுகிறார் தேற்றுகிறார் கண்ணீரை துடைக்கிறார் கவலைகளை போக்குகிறார் மனதுருக்குகிறார் போன்ற காரியங்கள் இவ்விதமாக பேசுகிற ஜனங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டு ஆறுதலாக போவாங்க ஆனால் போன பிறகு அவங்களுக்கு ஆறுதல் இருக்கா ஆதரவு இருக்கா அது வேற விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ பிரசன்னத்தோடு வாழ பழகினா உண்மையான ஆறுதலும் உண்மையான ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படை தேவ சத்தியம் அவர்களுக்கு அந்நியமாக இருக்கிற இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஊழியக்காரத்தை எதிர்பார்த்து அவர்களை இது நோக்குறாள் எனவே தான் ஒருவருக்கு முந்நூறு என்றால் இன்னொருவருக்கு மூவாயிரம் இன்னொருவருக்கு முப்பதனாயிரம் வருகிற நிலைமை ஏற்படுகிறது அது சரி அந்த முந்நூறு பேர் அப்படின்னீங்களே அதையும் வந்து அப்படிப்பட்ட இப்போ ஊழியக்காரங்க வரவில்லை முந்நூறு பேர் தான் வராங்க முந்நூறு பேர் கூட இந்த காலகட்டத்தில் கணக்குப்படி கொஞ்சம் பெருசு தான் அது கூட நிறைய பேருக்கு இல்லை சிலவில் முப்பது பேர் கூட வருவாங்க ஆமாம் அதனால் முந்நூறுங்கிற வேலை ஒருவேளை கேட்குறவங்க ஓகே முன்னூறு வந்து ஒரு சரியான க்ரௌட் தான் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ சிலருடைய கேள்வி என்ன உண்மையான தேவ ஊழியர் பிரசங்களை ஜனங்கள் விரும்பி ஏன் கேட்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதாவது அதனுடைய உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையான தேவ ஊழியக்காரர் வந்தால் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் அது ஜனங்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா ஒரு ஊழியக்காரன் வந்து இயேசு சொல்லுகிறோம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கலை என்று சொன்னார் மற்ற ஐந்து பதினாலு வாசிக்கும் போல உலகத்தில் யோ த லைட் ஆஃப் திஸ் வேர் அப்போ ஒரு ஊழைக்காரன் வெளிச்சமாக வந்தான்னு சொன்னா ஜனங்கள் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிவு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் இதை நிறைய பேர் விரும்புகிறதில்ல நாங்கள் எப்படியாவது இருந்துட்டு போறோம் ஐயா நல்லது கிட்டதெல்லாம் எங்களோட இருக்கட்டும் எங்களுக்கு ஏதோ அற்புதம் நடக்குமா ஆதரவு கிடைக்குமா ஆறுதல் கிடைக்குமா எங்களுடைய கஷ்டத்தை எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய வியாதிக்கு உதவி கிடைக்குமா அதுதான் எதிர்பார்ப்பு அதன் மத்தியில் வந்து நம்முடைய பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கல்லவா பரிசு வந்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை கொடுத்து பாவத்தை கொடுத்து கண்டித்து வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை ஊழியக்காரர் செஞ்சால் அதில் இவங்க என்ன செய்ய விட சந்தோஷப்பட முடியாது இது ஒரு காரணம் ரெண்டாவது உண்மையான ஊழியக்காரர் வந்தார்னு சொன்னால் எப்போவுமே வந்து வாழ்க்கை முறை வந்து பேசுவார் குணநலங்களை குறித்து பேசாத கிறிஸ்தவம் நாம் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் எப்படி பழகணும் எப்படி விரும்பணும் எந்த விதமாக ஆசைப்படணும் எந்த விதமாக வந்து உலகத்தில் நாம் நடந்து கொள்ளணும் இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக பேசுவார் ஆனால் இன்றைய நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு இது வந்து செயல்படுத்தத்தக்கதான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத் கிடையாது ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம கேட்டு எங்கே நம்ம வாழ போகிறோம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏதோ கர்த்தர் ஆற்றுகிறார் தேற்றுகிறார் திடப்படுத்துகிறார் ஊக்குவிக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் வாழ வைக்கிறார் வழி நடத்துகிறார் இந்த மாதிரி கேட்டார் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் இதனால் அந்த உண்மையான ஊழியக்காரர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆள் வந்து என்ன தான் பிரசங்கம் பண்ணுவார்னு அவர் வ அவருக்கு தான் பேச போகிறார் பாவத்தை குறித்து சுட்டி தவறை குறித்து சுட்டி காட்டுவார் இறை உறவில் வாழ சொல்லுவார் தேவ உறவில் வாழ சொல்வார் பரிசுகளில் வாழ சொல்லுவார் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராத காரியங்கள் எனவே இது போன்ற காரியங்கள் தான் உண்மையான தேவ ஊழியர்களுக்கு ஜனங்கள் வர மறுப்பதன் காரணம் அது சரி கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் வேதம் சொல்கிறபடி இயேசுவை காட்டாமல் ஜனங்கள் விரும்பும்படி இயேசுவை காட்டுவதே அந்த ஊழியக்காரங்க வந்து பைபிள் கையில் தானே வச்சுருக்குறாங்க அதை தான் நிறைய வசனம் கோட் பண்ணுறாங்க அதுலேருந்து தான் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அந்த வேதாகமும் இயேசு கிருஷ்ண குறித்து என்ன சொல்லுகிறது எது போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது எது வந்து உபதேசிக்கப்பட வேண்டும் என்று அதை செய்யாதபடிக்கு ஜனங்கள் என்ன தங்களுக்கு போதிக்க வேண்டும் என்ன வந்து தங்களுக்கு விருப்பம் அதன்படி சில காரணம் என்ன ஒன்று போதனை செய்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் கர்த்தரை அறியவில்லை அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில அறிய வேண்டிய விதமாக கர்த்தரை அறியவில்லை இரண்டாவது வேதாகம் கூறுகிறபடியாக இயேசுவை அறிவித்தால் ஜனங்கள் இடத்துல நாம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்வது ஒரு அஃபினிட்டியை பெற முடியாது ரொம்ப ஈர்ப்பை பெற முடியாது அதனால் ஜனங்கள் விரும்புகிறபடி இயேசுவை அறிவித்தால் நம்முடைய மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் அதான் ஊழியத்தை வியாபாரம் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறபடினால அந்த வியாபாரத்துக்கு பைபிள் சொல்கிறது மாதிரி இயேசுவை அறிவித்தா அது வந்து செட் ஆகாது அவர்கள் விரும்புகிறது மாதிரி இயேசுவை அறிவித்தால் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் அதனால் இந்த ஊழிக்காருடைய ஊழியம் வளரும் அடையும் பெருசாகும் அடுத்த முறை கூட்டம் நடத்துகிறவங்களை எங்கிருந்தாலும் ஜனங்கள் வருவாங்க இரண்டாவது உண்மையான சத்தியங்களை பேசுகிறவங்களுக்கு ஜனங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு இந்த ஊழியும் அறிந்து வைத்திருக்கிறதுனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க சொல்ல போனால் யோவான் ஆறாமத்தி அறுவது அறுபதாம் வருஷம் வாசனும் நிறைய பேர் போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை நடக்காது ஏன்னால் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து அவர்கள் போனாலும் பரவாயில்லன்னு சத்தியத்தை பேசினார் இன்றைக்கு ஜ நிறைய ஊழியர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான் ஆட்களை போக விட்டுறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் விரும்புகிற மாதிரியே பேசி தொடர்ந்து அதை காரியங்கள் செய்யப்படினாலே தொடர்ந்து பிரபல நிலையும் இருக்கிறார்கள் இன்னொருவருக்கு நூறு பேர் வந்தால் இரநூறு பேர் வந்தால் முந்நூறு பேர் வந்தால் இவர்களுக்கு மூவாயிரம் வருவார்கள் முப்பதனாயிரம் வருவார்கள் மூணு லட்சம் பேர் கூட வருவார்கள் இதுதான் உண்மை